குடுறா. என்னடா இதை தீருமா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், எங்க வீட்டு ஓனருக்கு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த செயின் அடமான வச்சு ஒரு 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இங்க தான் சேட்டு கடை தெரியுமா? இது என்ன பெரிய விஷயம்? இந்த ஏரியால எனக்கு தெரியாத சேடு கடையே இல்ல. இங்க இருக்கிற பொருள் உங்க கடையில தான் இருக்குது. இந்த நவருங்க இந்த வர போயிட்டான். இது பாம்பே ஸ்ட்ரைக்ல ஆச்சே, உன்கிட்ட எப்படி? நான் சொல்ல மச்சான் பட்டா கில்லாடின்னு பார்த்தோன்ன கண்டுபிடிச்சான் பாரு பாம்பே. பெரிய ஆளுப்பா இவன். என்ன விஷயம் சொல்லி? ஒண்ணுலடா, இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் செய்யணும். அவ்வளவுதானே? இதே மாதிரி செய்யணும். இதே மாதிரி என்ன, இதை விட சூப்பராவே செஞ்சு தரேன். டேய், இதே மாதிரின்னு சொல்றேன், இதை விட சூப்பரா செஞ்சு மாட்டிக்கிறதுக்கா? அவ்வளவுதானே? பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு எங்க அண்ணன் இல்லாதப்ப வா, அவன் தான் நான் முன்னேறதுக்கு எதிரி. இத மட்டும் செய், அப்புறம் பாரு உன் நிலைமைய. எப்படியாவது இதே மாதிரி ஒரு கடை எதிர் தெருவில் போடணும். டேய், எங்களை ஃபாலோ பண்றா? இதே தெருவில் ஒரு தங்க மாளிகை கட்டு, அப்படி திங்க் பண்ணு. எப்போ வரட்டும்? குயிக்கா ரெடி பண்ணிடுறேன். ஆ, குடு குடு. ஏய், ஜெராக்ஸ பாத்துக்கோ, இதே மாதிரி பண்ணிடு. ஏய், வட போலாம். வா வா. சேஜி சேஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. செயினை வச்சு திடீர்னு நீ பிளான் பண்ணு தெரியாது. அதான் பார்த்தேன், ரெண்டு குத்து உலகு இருக்குதே, ரெண்டு எண்ணத்துக்கு பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டேன்டா. அதான்டா நானும் பார்த்தேன், குத்து விளக்கு ஒத்தையா இருக்குதே, ஒத்த விளக்கு வச்சு நீ என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துன்னு வந்துட்டேன். நாம் எடுத்துன்னு வந்தது கரெக்ட் தான்டா. ஆமா ஆமா, பாய் வீட்டில் எதுக்குடா குத்து விளக்கு, சேட்டுக்கிட்ட தான் இருக்கணும். நான் சேடே நல்லா இல்லையா? நல்லா இருக்கேன். இது தனியா, இது விற்பனைக்கு, விற்பனைக்கு. பாத்தியா சேடு, பம்பாயில இருந்து புதுசா ஒரு பொண்ணு என் வீட்டு எடுத்துருக்க குடி வந்திருக்கு. 4000 ரூபாய் அர்ஜென்ட், வட்டியை பிடிச்சிட்டு காசை கொடு, 4 நாள் அந்த பொண்ணு முட்டிடும். காஸ்ட்லி நகை சேடு. எவ்வளவு வேணும்டா? 4000 ரூபாய் கொடு. 6 பவுன், கிட்டத்தட்ட 20000 ரூபாய் தேரும். வட்டி என்னமா போடுறான் பாரு. 3 ரூபா தானே? இங்க கழுத்து போடு. என்ன பெரிய கவர்னர் கழுத்து? 3 கோடி 2 புள்ளி. இந்தா வச்சிட்டாரே. 4000 ரூபாய் ரசீது குடு சேட. இது ரொம்ப முக்கியம். சார் கிடைக்கலாமா? நீ வா சார். சார் சார் இரு சார். சார் கேரண்டி இல்லாம என்னன்னா? டேய், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ எந்த ஊரானே தெரியல, அடிச்சே கொண்டுடுவானே. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார, அவன் தான் அடமான வச்சு வந்தான். திட்டு பையனோட என்ன சவகாசம் ஏரியா? என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா சார்? நீங்க வண்டியில கூட்டு போங்க, நான் உங்களுக்கு பின்னாடியே ஸ்கூட்டர்ல வரேன். கண்டிப்பா வந்துருவோம்ல? வந்துருவேன் சார். சார், நானும் ஒரு நல்ல இளநி வாங்கிட்டு சேட்டு கூட ஸ்கூட்டர்ல வந்துடுறேன் சார். நீ டேஷனுக்கு வா, எஸ்ஐ பெரிய இளநி ஏத்துறாரு. குத்து விளக்கு மேட்டையும் சொல்லிடலான்டா, எனக்கு இன்னும் பயமா இருக்குது. இன்னும் கேஸே என்னன்னு தெரியல, கம்மி இருக்கியா? என்னயா கேஸ்? எப்ப கேஸ்? ஒரு பொண்ணு கிட்ட நகை ஏமாத்தி அடமான வைக்க போறீங்க சார்? எங்க அந்த பொண்ணு? வாமா உள்ள. வாமா சொல்லு, என்ன நடந்தது? புதுசா குடுத்தன வந்தோம், 5 பவுன் செயின் அடகு வைக்கணும்னு சொன்னேன், வாங்கிட்டு போனா அப்புறம் ஆளே காணோம். சார், அந்த பொண்ணு கிட்ட செயின் வாங்குனது வாஸ்துவம், அதுக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்லி சேடு கிட்ட அதை அடமான வச்சு 4000 ரூபாய் வாங்கினதும் வாஸ்துவம். வேணா பாருங்க, சீட் என்கிட்ட இருக்குது, பணம் ஏட்டிக்கிட்ட இருக்குது, நகை சேட்டிக்கிட்ட இருக்குது, கேட்டு வேணா பாருங்க. மத்தியா கேஸ்ல குத்தோளுக்கு லத்துருதா? எங்கயா அந்த சேட்டு? ஐயா, நான் தான் அந்த சேட்டு. அவன் சொல்றது உண்மையா? ஈ சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. என்ன சார் பொம்பளைங்க பேச்ச கேட்டு இப்படி பண்ணிட்டீங்களா சார்? ஏன் போய் கேஸ் குத்தேன்னு சொல்லி முதல்ல இதுங்களை தூக்கி உள்ள போடுங்க சார். யோ சேட்டு, திருட்டு பொருளா வாங்குறீங்களா? ஐயோ இல்ல சார். என்கிட்ட மாட்டினு வச்சுக்க,
லாக்அப் குள்ள தள்ளி குமுர் குமுர் குமுரி தோளை உரிச்சு போடுவேன். போனா சார். ஏய் போங்கடா. அம்மா. சார் இந்திய அரசியல் சட்டப்படி 100 குற்றவாளி கூட தப்பிக்கலாம் சார். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது சார். தெரியும்ல சார், விசாரிக்காமலே அடிச்சிட்டீங்களா சார். போங்கடா. சார் என்ன பண்ணார் சிரிச்சாரா? யாருக்கு தெரியும். கேடி எல்லா வேடி. அப்பா ஐயோ. ஏமா ஏடி ஆகிட்ட 4000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போமா. டேய் அப்பா உன்னை அடிச்ச அடியில் எனக்கு வயிற்றை கலக்கிச்சு, நீ போயிட்டே நான் கத்து போயிட்டு வரேன்.